அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீண்ட நாட்களாக பல சந்தர்ப்பங்களில் உங்களையெல்லாம் நேரடியாக நேருக்கு நேர் நின்று சந்தித்து பல விடயங்களை பகிர்ந்து கொண்டோம், கதைத்து கொண்டோம். ஆனாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக வெகு தூரத்திலிருந்து உங்களை சந்திக்க வேண்டிய, உங்களுடன் உறவாட வேண்டிய ஒரே சந்தர்ப்பத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான ரமலானாக இந்த ரமலானை ஆக்கி வைக்க வேண்டுமென்று முதல்கண் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, இரண்டாவது நோன்பையும் திறப்பதற்காக வேண்டி நீங்கள் வீடுகளில் ஆயத்தம் செய்து கொண்டிருப்பீர்கள். வீட்டில் உள்ளவர்கள் சகோதரிகள் இஃப்தாருக்கான ஏற்பாடுகளை மிகவும் குதூகலமாக அழகாக செய்து கொண்டிருப்பீர்கள். குழந்தைகளும் வீட்டில் உள்ளவர்களும் குரானும் கையுமாக இருந்து குரானை பாராயணம் செய்து கொண்டும், அல்லாஹுவை தஸ்பீஹ் திக்ர் செய்து கொண்டும், அல்லாஹ்விடம் நல்லதை பிரார்த்தித்து கொண்டும், நல்லவைகளுக்காக வேண்டி கனவு கண்டு கொண்டும் இருக்கக்கூடிய இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுடன் ஒரு சில வார்த்தைகளை கடந்த இரண்டு ரமலானை வைத்து பேசலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு கணம் யோசிப்போமா? நாங்கள் இரண்டு நோன்பு என்று சொல்லும் பொழுது 15 ஒன்றை நாங்கள் கடத்தாட்டி விட்டோம். 30 ரமலானில் இரண்டு ரமலான்கள் போய்விட்டதென்றால் நோன்பை 15 பிரித்தால் அதில் ஒரு பகுதிக்கு நாங்கள் சலாம் சொல்லிவிட்டோம். ஒரு வியாபாரி ஒவ்வொரு நாளும் கடையை திறந்து மூடும் பொழுது அவர் கடை அப்படி இழுத்து மூடிவிட்டு வரமாட்டார். அவர் முதலாவது செய்த வேலை என்னன்னு சொன்னால், கடையை மூடிவிட்டு உள்ளே இருந்து கொண்டு கணக்கு செய்வார். இன்று எவ்வளவு சம்பாதித்திருக்கின்றேன், இன்றைய நாள் எனக்கு லாபமான நாளா ஒரு நஷ்டமான நாளா, வாங்கின சாமானை பொருட்களை வாங்கின விலையை விட குறைத்து வித்திருக்கிறேனா, கூட்டி வித்திருக்கிறேனா? 10 ரூபாவுக்கு வாங்கின பொருளை 5 ரூபாவுக்கு விற்போம் என்றிருந்தால் கடையில் வியாபாரம் பெரு சுறுசுறுப்பாக நடக்கும். மக்கள் போலியில் இருந்து சாமான் வாங்கி கொண்டு போவார்கள். வெளியிலிருந்து மக்கள் பார்த்து சொல்வார்கள், நல்ல வியாபாரம் என்று சொல்லி. ஆனால் கடைக்காரனுக்குத்தான் தெரியும், 10 ரூபாவுக்கு வாங்கின பொருளை 5 ரூபாவுக்கு விற்று கொண்டிருக்கிறார் என்ற செய்தி. அப்படிப்பட்ட கடைகளும் இருக்கத்தான் செய்கிறது. எனவே கடையை மூடிவிட்டு கடைக்குள்ளே இருந்து கொண்டு அந்த வியாபாரி கணக்கு செய்வது போன்று இரண்டு நோன்புகளை வழியனுப்பி வைக்கக்கூடிய நாங்கள், இரண்டாவது நோன்பை வழியனுப்புவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு கணக்கு செய்து பார்ப்போம். என்னுடைய இரண்டு நோன்புகளும் எப்படி கழிந்தது? இரண்டு நோன்பு என்று சொல்லும் பொழுது 10 ரக்அத்து தொழுகைகள், 10 வக்து தொழுகைகள். அந்த 10 வக்து தொழுகைகளையும் அவ்வல் வக்தில் ஜமாஅத்துடன் தொழக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்ததா? கிடைத்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நிச்சயமாக கிடைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் வீடுகளுக்குள்ளே முடக்கப்பட்டுத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம், வீடுகளுக்குள்ளே தான் இருக்கின்றோம். கணவனாக, மனைவியாக, குழந்தைகளாக, பேரப்பிள்ளைகளாக அநேகமானவர்கள் வீடுகளுக்குள்ளே முடக்கப்பட்டிருக்கிறார்கள். தொழுதிருப்பீர்கள் நிச்சயமாக. குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சுதான், சுபஹானல்லாஹ். எத்துணை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது? ஒன்று இருக்கிறது குர்ஆனை நாங்கள் பாராயணம் செய்வது, ஓதுவது. இன்னும் ஒன்று இருக்கிறது, எங்களுடைய குழந்தைகள் குர்ஆனை ஓத நாங்கள் கேட்டு ருசிப்பது. அதனுடைய இன்பம் வித்தியாசமானது, அதனுடைய இன்பம் சொல்லி விளங்க முடியாது, அனுபவித்துத்தான் பார்க்க வேண்டும். வட்டிலாப்பம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் என்று சொல்லி புரிய மாட்டாது, அதை சுவைத்துத்தான் பார்க்க வேண்டும். அதிலும் இன்னும் ஒரு படி, உங்களோட குழந்தை உங்களோட மடியில உங்களோட வயிற்றுல வளர்ந்த, உங்களோட செலவுல உருவான, நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு போய் காலையிலும் மாலையிலும் மதரசாவில் விட்டுட்டு வந்த அந்த புள்ள குர்ஆன் ஓதுறத்தை நீங்க கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதை விட சந்தோஷம் என்ன தெரியுமா? புள்ள ஓதக்கூடிய குர்ஆன் வாப்பக்கு விளங்குது, புள்ள ஓதக்கூடிய குர்ஆன் வாப்பக்கு கேட்குது, அந்த புள்ள அல்லாஹ் இடத்துல கையேந்திருந்து குர்ஆனை ஓதிக்கொண்டே கேட்குது, ரப்பனா ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சுப்ஹானல்லாஹ், அந்த வாப்பட சந்தோஷம் எப்படி இருக்கும்!
அல்லாஹ்வுடைய கலாமை விரித்து வைத்து கொண்டு அந்த புள்ள துஆ கேக்குது உம்மக்கும் வாப்பக்கும் அந்த கொடுத்து வச்ச உம்மக்கும் வாப்பக்கும் இவ்வளவு பெரிய பாக்கியம். நிச்சயமாக நீங்க குர்ஆன் ஓதிருப்பீங்க, அதே போல திக்ரு செஞ்சிருப்பீங்க. மாஷா அல்லாஹ், காலை மாலையில் ஓதப்பட வேண்டிய செய்யப்பட வேண்டிய ஜிக்ருகளை அழகாக செய்திருப்பீர்கள். ஒரு கணம் யோசித்து பாருங்கள், இன்று எத்தனை தடவைகள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் சலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. கிடைத்திருந்தால் பாக்கியம், இல்லப்பா எனக்கு கிடைச்சவே இல்லை சந்தர்ப்பம் என்றால், ரமபானிலே பாக்கியம் கிடைக்காவிட்டால் எப்ப அந்த பாக்கியம் கிடைக்க போகிறது? சலவாத்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுவது, اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه குறஞ்சபட்சம் அதைவிட குறஞ்சபட்சம் اللهم صل على محمد وعلى ال محمد سبحان الله صلوات சொல்லக்கூடிய பழக்கம், தன்னுடைய பாவத்தை நினைத்து தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி வருந்தி இஸ்திகஃபார் செய்யக்கூடிய பழக்கம், அஸ்தஃகஃபிருல்லாஹ் 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 வஅதூபு இலை என்று சொல்லி இஸ்திஃபார் செய்தோமா? கடையை மூடிவிட்டு கணக்கு பார்ப்பது போன்றே நோன்பை திறப்பதற்கு முன்னால் கணக்கு பார்ப்போமா? கொஞ்சம் கணக்கு பார்த்து பாருங்க பார்ப்போம், எத்துணை தடவைகள் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. இன்னும் ஒரு கடமை யோசிச்சு பாருங்க பார்ப்போம், எத்துணை தடவைகள் என்னுடைய மௌத்தை பற்றி யோசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுது. எத்துணை தடவைகள் என்னுடைய மௌத்தை பற்றி, எனக்கு மௌத்து வந்தால் எப்படி இருக்கும், நான் மரணத்துக்கு ஆயத்தமாகி விட்டேனா, நான் மரணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? இப்பொழுது மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து, தம்பி நானா உங்களோட நேரம் முடிஞ்சிட்டது, உங்களை கூட்டி கொண்டு போறதுக்கு வந்திருக்கிறேன், வாங்க போம் என்று சொல்லி மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்னையோ உங்களையோ யாரோ ஒருவரை கூப்பிட்டால் நாங்கள் போறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா, சந்தோஷமா போவோமா? எத்துணை பேர் எங்கில் ஆயத்தமாக இருக்கிறாங்க மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை ஒரு விருந்தாளியாக உள்ளே வரவேற்று, விருந்தாளியாக உள்ளே வரவேற்று சலாம் சொல்லி அவர்களை உள்ளே எடுத்து அவர்களுடன் சேர்ந்து நான் போறதுக்கு ஆயத்தம் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்கள் எத்துணை பேர் இருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது அப்படியும் மக்கள் மௌத்தாகத்தான் செய்கிறார்கள். மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சலாம் சொல்லி வரவேற்று அவர்களுடன் சேர்ந்து போகக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இரண்டாவது நோன்பை திறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம், ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம், கொஞ்சம் யோசியுங்கள், நான் சென்ன விடயங்கள் எல்லாம் சரியா? இவைகள் எல்லாம் நிச்சயமாக நடந்திருக்கும். இன்னமொன்றையும் பார்ப்போமா, இன்னமொன்றையும் பார்ப்போமா? இரண்டு நாட்கள் 48 மணித்தியாலத்தில் எத்துணை பொய் பேசி இருக்கிறேன், எத்துணை பொய் பேசி இருக்கிறேன். எடுங்க ஒரு கொப்பித்தால ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க, எத்தனை பொய் சொன்னேன். செல்ஃபாக நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் இவலுவேஷன் செஞ்சுத்தான் ஆக வேண்டும், என்னையும் உங்களையும் மதிப்பீடு நாங்க செய்ய வேண்டும். நாளைக்கு இன்னமொத்தர் வந்து நீங்க யாருண்டு எனக்கு மார்க்ஸ் போட தேவையில்லை, இன்னமொத்தர் வந்து எனக்கு நல்லவன் கெட்டவன் என்று பதில் சொல்ல தேவையில்லை, நானே எனக்கு பதில் சொல்லுகிறேனே. இக்ரா கிதாபக், நீங்களே எழுதி வாசியுங்களே. கஃபா பினஃப்சிக்கல் யௌம அலைக ஹசீபா, இன்றைக்கு நாள் அது உங்களுக்கு போதும். எத்தனை பொய் சொல்லியிருக்கிறேன், வியாபாரத்தில் பொய் சொன்னேனா, மனைவிட்ட பொய் சொன்னேனா, கணவனிடத்தில் பொய் சொன்னேனா, பிள்ளைகளுக்கு முன்னால் பொய் சொன்னேனா, இன்று எத்தனை பொய் சொல்லி இருக்கிறேன், நான் ஒரு பொய்யனாக இருந்து கொண்டு நோம்பு பிடித்தேனா? ஒன்றாவது. இரண்டாவது, கைபத்து பேசியிருக்கிறேனா, புறம் பேசியிருக்கிறேனா? சுபஹான பாவமெண்டே தௌபா செய்யப்படாத பாவங்கள் இவைகள் எல்லாம், பாவமெண்டு கூட இதுவரைக்கு கருதப்படாத பாவங்கள். யோசியுங்கள், இரண்டு நோன்புகள் கடந்து விட்டது, இந்த இரண்டு நோன்பிலையும் எத்துணை தடவைகள் நான் கைபத்து பேசியிருக்கிறேன், பேக் பைட்டிங், புறம் பேசி இருக்கிறேன். சுபஹானல்லாஹ். ஒன்று. இரண்டாவது, கோல் சொல் இருக்கிறேனா, அவர் சொன்னதை இங்கேயும் இங்க சொன்னது அங்கேயுமாக நான் மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்ட பேச்சுக்களை யார்கிட்டையும் சொல்லவானம், உங்களை பத்தி அவர் இப்படி சொன்னாரு, இவர்கிட்ட சொல்றது யார்கிட்டையும் சொல்லவானம், உங்களை பத்தி இப்படி சொல்றாரு,
உங்களோட நிலவுக்குத்தான் சொல்லுகிறேன் என்று சொல்லியும் மக்கள் கோல் செல்லுவார்கள். உங்களோட நிலவுக்கு உங்களை பாதுகாக்கணும், உங்களின் மீது கொண்ட அன்பு என்று சொல்லி சொல்லுவார்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், குரான் சொல்லுகிறது ஹதரத் ஆதம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வழி கெடுப்பதற்கு ஷைத்தானும் அப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் பாவித்தான். இன்னி லக்கும நாசிஹுன் அமீன், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், கடவுள் உங்களுக்கு உண்மையை சொல்லுவது, நான் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவன். யாரு சொல்லுகிறான் தெரியுமா? சாத்தான் சொல்லுகிறான். அதே மாதிரியான சாத்தானுகள் எங்களுடைய சமூகத்திலையும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்குள்ள செய்தியை இங்கேயும், இங்குள்ள செய்தியை அங்கேயுமாக கொண்டு போய் வைத்து நெருப்பை மூட்டிவிட்டு அதிலே கூதல் காயக்கூடிய ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேனா? நான் நவைத்து சௌமகதி என்று சொல்லி நோம்புக்கு நீயத்து வைத்து இப்பொழுது நோம்பு திறக்கப் போகின்றேன், அல்லாஹும் லக்க சுந்து வபிக்க அமந்து என்று சொல்லி நோம்பை திறக்கப் போகின்றேன், இந்த நோம்பு பிடித்துக் கொண்டு இந்த பாவத்தை செய்திருக்கிறேனா? அப்ப என்னுடைய நோன்புக்கு என்ன அர்த்தம்? அப்ப என்னுடைய நோன்புக்கு என்ன அர்த்தம்? மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கிறேனா? தரம் குறைத்து பார்த்திருக்கிறேனா? உலகத்தில் யாரையும் யாராலையும் தரம் குறைத்து பார்ப்பதற்கு அதிகாரம் கிடையாது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணவதற்கு யாருக்குமே ரைட்ஸ் அல்லாஹ் கொடுக்க இல்லை. அவன் யாரு, இவர் யாரு என்று சொல்லி உலகத்தில் யாரையும் யாருக்கும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்ப்பது பெரும் பாவம். யா ஐயுஹல் லதீன ஆமனு லா யஸ்ஹரு கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனூ கைரம் மின்ஹும் வலா நிஸாஉம் மின் நிஸாஇன். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை, எந்த ஒரு சகோதரியும் இன்னொரு சகோதரியை, எந்த ஒரு ஆணும் இன்னொரு ஆணை, எந்த ஒரு காரணம் கொண்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்க்க வேண்டாம். அதற்குரிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த எஸ்டிமேட் பண்ற பவர் அல்லாவுக்குத்தான் இருக்கிறது, அல்லாவுக்குத்தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நபர்களை பார்த்து நாங்கள் தரம் குறைத்து பார்த்திருப்போம், ஆனால் அவர்கள் எங்களை விட நல்லவர்களாக மௌத்தாகிவிட்டார்கள், எங்களை விட பெரிய உயர்ந்த இடத்தில் சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனவே நோம்பு பிடித்துக் கொண்டு இதை செய்திருக்கிறேனா? செல்ஃபாக ஒவ்வொருத்தரும் வெளியே போக வேணும், மற்றவர்களை பார்க்க வேணும், கணவன் மனைவியை பார்க்கவும் வேணும், மனைவி கணவனை பார்க்கவும் வேணும், வாப்ப பிள்ளைகளை பார்க்கவும் வேணும், பிள்ளைகள் வாப்பவை பார்க்கவும் வேணும். செல்ஃபாக சுயமாக ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபுல அன் துஹாசபு, நீங்களாகவே உங்களுக்கு செல்ஃபாக சுயமாக ஒரு அக்கவுண்ட்ஸ் செய்ய பார்ப்போம். தொழுதிருக்கிறேன் மாஷா அல்லா, குர்ஆன் ஓதிருக்கிறேன் மாஷா அல்லா, ஜிக்ர செஞ்சிருக்கிறேன் மாஷா அல்லா, சலவாத் ஓதிருக்கிறேன் மாஷா அல்லா, தர்மம் செஞ்சிருக்கிறேன் மாஷா அல்லா, கீபத்து பேசியிருக்கிறேனா இல்லை மாஷா அல்லா, பொய் பேசியிருக்கிறேனா இல்லை மாஷா அல்லா, அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறேனா யாரையும் இல்லை மாஷா அல்லா. இப்படியாக ஒவ்வொருவரும் தண்ட நோம்பு ரெண்டு ரமதானை கழித்து விட்டோம், அந்த நோம்புல நடந்த நன்மையான கர்மங்களை விடவும் கூடுதலாக பாருங்க பாவங்கள் என்ன நடந்திருக்கு, பாவம் என்ன நடந்திருக்கு, இந்த பாவத்துக்கு எப்படி தௌபா செய்வது? முதலாவது நல்லதை ஞாபகம் கொள்ளுங்கள், சில இமாம்களுடைய கருத்து எப்படி சாப்பிட்டால் நோம்பு முடிந்துடுமோ, குடித்தால் நோம்பு எப்படி முடிந்துடுமோ, தண்ணி குடித்தால் டீ குடித்தால் எப்படி நோம்பு முடிந்து விடுமோ, நோம்பு அது இல்லை அதுக்கு பிறகு நோம்பாளி என்று சொல்ல முடியாதோ, இதே போல சில இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், கீபத்து பேசிவிட்டால் பிசிக்கலாகவே நோன்பு முடிந்து விட்டது, அதற்கு பிறகு நீ பசியிலிருந்து தாகத்திலிருந்து என்ன பிரயோசனம்? இந்த கருத்தை சில உலமாக்கள் ஊண்டி எழுதியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ரெண்டு பெண்கள் வந்து சொன்னார்கள், நாங்கள் நோம்பாளிகள் என்று சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு, நீங்க நோன்பு பிடிக்க இல்லை, உங்களுடைய பற்களுக்கிடையில் மாமிச துண்டுகள் சிக்குண்டு இருக்கிறது, நாங்கள் மாமிசமே சாப்பிடவில்லையே, இல்லை மாமிசம் இருக்கிறது. ஒரு பாத்திரம் கொண்டு வரப்பட்டது, முன்னால் வைக்கப்பட்டது, வாந்தி எடுத்தார்கள், அங்கே மாமிச துண்டுகள் இருந்தது. அவர்கள் சாப்பிட்டிருப்பது மிருக இறைச்சி அல்ல, மனித இறைச்சி. எனவே ரமலானை கழித்துக் கொண்டிருக்கின்றோம், ரமலான் எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நாள் எப்படி கழிந்தது, இன்றைக்கு நாள் ஏதும் பொய் பேசி இருக்கிறேனா,
இன்றைக்கு நான் ஏதும் கீபத்து பேசி இருக்கிறேனா? இப்பொழுது நோன்பு திறப்பதற்காக வேண்டி வீட்டில் சமைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உணவுகள் ஹலால் தானா? இது ஹலாலான உணவா? இது முஃப்தியிட்ட ஃபத்துவா கேட்க போக வேண்டாம், இது நீங்க உங்கள்ட்ட ஃபத்துவா கேட்டுக்கோங்க. இஸ்தஃப்தி கல்பக், உங்கள் உள்ளத்தில் ஃபத்துவா கேளு, இது ஹலாலா? நோன்பு திறப்பதற்காக வேண்டி பரத்தப்பட்டிருக்கக்கூடிய உணவு ஹலாலா? அரசாங்கத்தை ஏமாத்தி எடுப்பதும் ஹராம், அரசாங்கத்தை ஏமாத்தி எடுப்பதும் ஹராம். கோவித்துக் கொள்ள வேண்டாம். எதார்த்தம், அரசாங்கம் ஒரு வகுப்பாருக்கு பணம் கொடுக்கிறார்கள், அந்த வகுப்பாராக நான் இருந்தால் அது எனக்கு சுத்த ஹலால், அந்த வகுப்பாராக நான் இல்லை ஆனால் நான் அந்த வகுப்பாராக நடித்து வாங்குகிறேன் என்றால் அது எனக்கு ஹராம். எனவே ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை பக்கமாக கையை நீட்டவானோ என் பக்கமாக கையை நீட்டுங்கள், ஒவ்வொருத்தரும் தன் பக்கமாக கையை நீட்டுங்கள் என் பக்கமாக, ஒருவரின் பக்கமாக ஒருவர்களை நீட்டினால் மீதமுள்ள நாலு விரலும் என் பக்கமாக நின்று கொண்டிருக்கிறது, உன்னை பாரு. எனவே இந்த விடயங்களை கருத்தில் எடுத்து எஞ்சியிருக்கக்கூடிய ரமலானை மிகவும் அழகாக கழிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும், தௌஃபிக் செய்ய வேண்டும், சந்தர்ப்பத்தை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களில் பாவங்களை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்து ரமலானை பரிசுத்தமான ரமலானாக ஆக்கி நல்ல நோன்பாக நோன்பு பிடித்து நல்ல அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நிலையில் ரமலானுடைய மாதத்தை வழியனுப்பி வைக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் இன்னும் பல ரமலான்களை சந்தித்து அல்லாஹுடைய அருளையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எங்களுடைய குடும்பத்தில் எங்களை விட்டும் யாரெல்லாம் முன்கூட்டியே அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று போய்விட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நல்ல ஒரு விருந்தாளியாக இருக்க வேண்டும். அவர்களையெல்லாம் மன்னித்து அவர்களுக்கெல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இடம் கொடுத்து அவர்களை அல்லாஹ் கௌரவிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை வேண்டியவனாக விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.